எல்லாமே அகந்தை எனில் ஆன்ம ஞானம் தேடுவதும் அகந்தை தானே. திருப்பியும் கேள்வியை படிக்கிறேன். எல்லாமே அகந்தை எனில் ஆன்ம ஞானம் தேடுவதும் அகந்தை தானே. பிரபஞ்சத்திலேயே கிடைக்காத பெரிய நுணுக்கமான நம்ம பத்திய ஸ்பெசிபிகேஷன் கொண்ட சத்தியங்களை பத்தி இந்த சசங்கங்கள் உரைத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நடந்து கொண்டிருக்கு இந்த சசங்கங்கள் மூலமாக. முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. காத்தால 7 மணி, மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 7 மணி, நைட்டு 9 மணிக்கு 4 வந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ரங்கதுரை இல்லாட்டி மாரியப்பன் இவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இவைகளெல்லாம் உங்களை வந்து சேரும்படியாக பண்ணுங்க. ஏன்னா இது உங்களை பற்றியே சத்தியங்கள், உண்மைகள், எப்படி ஒர்க் பண்ணுது, மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, புத்தி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி சத்தியங்கள். இப்போ வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். எல்லாமே அகந்தையெனில் ஆன்ம ஞானம் தேடுவதும் அகந்தை தானே. ஆமாம், எல்லாம் ஈகோ தான், எல்லாம் அகந்தை தான். அகந்தைன்றது என்ன? நான் பாவம். ஆனால் பானையை பண்ணி வச்சா இது எல்லாம் பானைன்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட முடியாது. ஏன்னா இந்த அகந்தை உற்பத்தி ஆகிறதும் பிரபஞ்சமாக இருக்கிற அனைத்தும் ஜடங்களும் ஜடப்பொருட்களும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜடப்பொருட்களும் உயிரினங்களும் எல்லாமுமே எதுலேருந்து வருது? சத்துவ ராஜச தாமச குணக்கலப்பு வந்து வயாமல் வந்து ஆன்ம பொருள் சந்நிதியில் ஆன்ம பொருளினுடைய சம்பந்தமே இல்லாமல் அது சந்நிதியில் இந்த மூணு குணங்கள் உற்பத்தி ஆகின்றன. அதனால் வருவது பிரபஞ்ச மனம். அந்த பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனமே பிரபஞ்ச தோற்றமாக காணல் நீர் க்ஷண நேர தோற்றமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதுல எல்லையில்லா காலங்களாக பல உயிரினங்களாக நாமளும் வந்திருக்கோம். அதுல மனிதனாகவும் பல ஜென்மங்கள்ல இருந்திருக்கோம். மனிதனாக வருவதற்கு ராஜச தாமச குண கலவைகள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ராஜச குணம்னா என்ன? ஒரே ஆக்டிவிட்டி, பரபரன்னு புத்தி திங்க் பண்றது, ஏகப்பட்ட எண்ணம் ஓட்டங்கள்ல இருக்கிறது, எதை பிடிக்கலாமா, ஓயாமல் கம்பேர் பண்ணுறது, ஓயாமல் கம்பீட் பண்ணுறது, ஒப்பிடுறது, அதுக்கப்புறம் போட்டி போடுறது, அப்புறம் அடைஞ்சா சந்தோஷப்படுறது, அதனால் திருப்பி அகந்தை தடிக்கிறது, அடையலையா அப்படியே தாக்குறது, அதனால் வஞ்சம் வச்சு, இப்படி பார்த்தீங்கன்னா ராஜச குணம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாமச குணம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? சோம்பேறித்தனம், அப்புறம் இயக்கமின்மை, எதுவுமே பிடிக்கல, கிட்டத்தட்ட ஒரு மண்ணு கல் மரக்கட்டை மாதிரி எப்பப்பார் உள்ள வந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்படி ராஜச தாமச குணங்களாக நிறைய பிறப்புகள் பிறந்திருக்கும். அந்த இடத்துலலாம் அப்பெல்லாம் என்னவாகுது, நம்மளுக்கு வந்து துன்பம் துன்பம்னு தெரியாது, இன்பம் இன்பம்னு தெரியாது. இன்பம்னு ஒன்று இருக்கான்றதை ஆராய்ஞ்சது கிடையாது. அதனால எல்லாமே துன்பமயமாக பக்குவம் அடியோட இல்லாமல் தெளிவே பெறாமல் ராஜச தாமச குண அகந்தை நான்பாவங்களாக பல ஜென்மங்கள்ல இருந்துட்டு அப்புறம் அந்த துன்பங்கள்னால வறுக்கப்பட்டு அந்த நான்பாவம் கொஞ்சம் ஊஞ்சு ஆண்டவா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தனக்குள்ளேயே அது ஓலமிட்டு தாபமுற்று தன்னை நோக்கி திரும்பி ஃபர்ஸ்ட் நிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஜென்மம் வரும்பொழுது சுபவாசனைகள் விழிக்கும் பொழுது சத்துவகுணம் வருது. சுபவாசனைகள் விழிக்கும்போது சத்துவகுணம், சத்துவகுணம்ன்றது என்ன? பிரதானமான குணம் இது. ஆன்மாவை அறியறதுக்கு உள்ள வந்து எந்த சேரும் எந்த கலங்களும் இருக்கக்கூடாது. உள்ள ராஜச தாமச குண கலப்புகளே இருக்கக்கூடாது. 5 கோஷங்களும் அங்கே துப்புரவாகுது. அதுக்கு வந்து என்ன, ஃபர்ஸ்ட் சாத்வீகமா ஆயிடுறான் உள்ளுக்குள்ள. சாத்வீகம்னா சாத்வீக ஆகாரம் மாத்திரம் இல்லை, மனமே சாத்வீகமாக இருக்கு, உணர்ச்சிகள் சாத்வீகமாக இருக்கு. ஸோ அப்படி அவன் உள்ள தெளிவோட இருந்து பக்குவம் தாபம் சரணாகதி அடையலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம உள்நாட்டம் கொண்டு குருவை தேடிலாம் அலைய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஏத்த மாதிரி குருவும் கிடைப்பாரு. கிடைக்க அவன் உள்ளுக்குள்ள தெளிவு பெற தாபம் கொண்டு உண்முக நாட்டம் கொண்டு உள்கடந்து ஆன்ம பொருளுடன் கலக்க துடிக்கும் ஜீவர்கள் தான் வந்து அவங்கள வந்து அகந்தைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களது சத்துவ மனமே, அதாவது என்ன, தெளிவான சுத்தமான நிர்மலமான புத்தி, நிர்மலமான மனம், அதுவே ஆன்ம பொருள். அப்படியே அங்க ஆன்ம பொருள் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாரும் சத்துவகுணத்தோட இருக்கும். சத்துவகுணம்னு கூட சொல்லக்கூடாது, ஆன்ம பொருளாவே இருக்கும். இங்க வந்து பொய்கள் போக ராஜச தாமச குண மயக்கங்களால் ஏற்பட்ட இந்த எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி ஓட்டங்கள் நம்மளை விட்டு அகல, அவைகள் பொய்கள் என்று உணர
ஒரு சேர பிரபஞ்சத்தையும் பொய் என்று உணர அப்ப சத்வகுணம் திரண்டு வரும். சத்வகுணம்ன்றது என்ன? கிறிஸ்டல் கிளியரா பொய்கள் அறவே போய் மெய் மெய்யாக தெரியும். அந்த வர்க்கத்துல ஒன்றுமே அற்று இருக்கும், பிறவியற்று இருக்கும். அது கிட்டத்தட்ட இங்க வந்து செட் ஆகிடும். இதுதான் வந்து அது சத்வகுண நிர்மலமான புத்தி, நிர்மலமான மனம். அதை வந்து அகந்தைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க நான் பாவமே இல்லை. நான் பாவம் ராஜச குணத்தினாலையும் தாமச குணத்தினாலையும் தேகலோக சாஸ்திர வாசனைகள்னாலையும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சாலிடான அகந்தை. அது நல்லா உடையணும், கிராக் ஆகணும், உடஞ்சு விழணும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, 10-14 வயசுங்களுக்கு காத்தால அரை மணி நேரம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் வெறுமனே எழுந்து உட்காந்து வெறுமனே பாத்துக்கிட்டே இருக்கணும். உள்ள உணர்ச்சியும் எண்ணத்தையும் அவ்வளவுதான். 24/7 இதே பாவத்துல இருக்கணும். இப்படியே இருந்தா பொய்கள் பொய்கள்னு உணரப்பட்டு விழுந்துடும். நீங்க வந்து கண்டுபிடிச்சு ஒன்றும் மார்க் வாங்க போறது இல்லைங்க, விழுந்துடும், தெளிவா இருப்பீங்க. அந்த இடத்துலதான் ஆன்ம பொருள் வந்து தானாக நம்மை நிரப்பி விடும். அந்த உறக்கத்துல எப்படி மெரிச்சாய் கிடக்கும், உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாம, அந்த மாதிரியான ஒரு சுரூப ஸ்திதி, சகஜ சமாதியா இங்க சித்திக்கும். அதற்கு தான் இந்த பயிற்சிகள் பண்ணுங்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கோ, சாதகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நல்லதே நடக்கும். அடுத்த கேள்விகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.